அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு உருவம் ஒன்று பாத்திரங்கள் என்பதாகும். முனிவர் கா. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்து இத்தலைப்பில் ஒரு உரைநடை நூலை வெளியிட்டுள்ளார். இந்நூலை நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு காப்பியத்தின் வெற்றி முதன்மை மாந்தர்கள் கையில் இல்லை, துணை மாந்தர்கள் கையில் தான் உள்ளது என்று ஆய்வின் மூலம் நிரூபித்துள்ளார். சிலப்பதிகாரம் என்று சொன்னவுடன் கோவலன், கண்ணகி, மாதவி, பாண்டிய மன்னன் போன்றவர்களே நம் நினைவுக்கு வருவார்கள். இவர்கள்தான் காப்பியத்தின் வெற்றிக்கு காரணம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. நாம் அறியாத சில துணை மாந்தர்கள் காப்பியத்தில் இடம்பெறுகிறார்கள். அவர்கள் யார் என்றால், தென்னவன் வாயிலோன், வயந்தமாலை, கோசிகமானி, மாங்காட்டு மறையோன், சாலினி, மாதரி, ஐயை போன்றவர்களே காப்பியத்தின் வெற்றிக்கு துணை நின்றவர்கள் என்கிறார் ஆசிரியர். இவர்கள் எப்படி சிலப்பதிகாரத்தின் வெற்றிக்கு துணை நின்றார்கள் என பின்வருமாறு நாம் காணலாம். முதலில் தென்னவன் வாயிலோன். இவன் யார் என்றால், பாண்டிய மன்னனின் வாயில் காப்பவன். கணவனை இழந்த கண்ணகி தலைவிரி கோலமாக பாண்டிய மன்னனை காண அரசவை வருகிறார். வாயில் காப்பவனை பார்த்து அறிவுகற்ற மன்னனுக்கு அவைக்காவலனாக நிற்கக்கூடியவனே. கணவனை இழந்து கையில் சிலம்பி ஏந்திய பெண் ஒருத்தி வாசலில் வந்து நிற்கிறாள் என அறிவிப்பாயே அறிவிப்பாய் என இருமுறை கூறுகிறாள். அவளை பார்த்து நடுநடுங்கி நின்ற வாயில் காப்பவன் அரசவை சென்று மன்னனை புகழ்ந்து பாடிய பிறகு தன் அறிவுக்கு எட்டிய வகையில் கண்ணகியின் தோற்றத்தை எடுத்துரைக்கிறான். வாசலில் வந்து நிற்கும் பெண் காளி என்றும் கொற்றவை என்றும் துர்க்கை என்றும் சொல்ல முடியாத வகையில் ஓமித்து பாடுகிறான். இதை நாம் உற்று நோக்க வேண்டியது என்னவென்றால், சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கு பிறகு கண்ணகியின் தோற்றத்தை எடுத்துரைக்கும் மாந்தராகவே வாயிலோன் செயல்படுகிறான். இரண்டாவதாக வயந்தமாலை. வயந்தமாலை என்பவள் மாதவியின் பணிப்பெண், அதாவது ஒரு வகையில் தோழியாவாள். கோவலன் பற்றியும் நன்கு அறிந்தவள். கோவலன் மாதவி இருவரும் கடற்கரையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு பிரிந்து செல்கின்றனர். இச்சூழலில் வயந்தமாலை மாதவியின் வருத்தத்தை ஒரு கடிதத்தின் மூலமாக கோவில் இடத்தில் எடுத்துரைக்கிறாள். ஆகவே சிலப்பதிகாரத்தில் கடிதம் சுமந்து செல்லும் பாத்திரமாகவே வயந்தமாலை செயல்படுகிறாள். மூன்றாவதாக கோசிகமானி. கோசிகமானி என்பவன் ஒரு அந்தணன். கோவலன் பற்றியும் மாதவி பற்றியும் அவர்களது பெற்றோர்கள் பற்றியும் நன்கு அறிந்தவன். கடிதம் சுமந்து செல்லும் மாந்தராகவே காப்பியத்தில் இடம்பெறுகிறான் கோசிகமானி. நான்காவதாக மாங்காட்டு மறையோன். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் இவர்கள் மூவரும் பூம்புகார் நகரை விட்டு எங்கு செல்வதென்று தெரியாது கால்போன போக்கில் நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஓய்வெடுக்க மரநிலையில் அமர்ந்தனர். அதன் வழியாக வந்த மாங்காட்டு மறையோன் மதுரையின் புகழை பாடலாக பாடிச் சென்றான். உடனே கோவலன் மாங்காட்டு மறையோனை தடுத்து நிறுத்தி, நீங்கள் புகழ் பாடும் இந்த மதுரைக்கு வழியாது என்று வினவுகிறான். அவனும் மதுரைக்கு மூன்று விதமான வழிகளை கூறுகிறான். இவ்விடத்தில் நாம் உற்று நோக்க வேண்டியது என்னவென்றால், காப்பியத்தின் திருப்பமே மாங்காட்டு மறையோன் என்கிறார் ஆசிரியர். ஐந்தாவதாக சாலினி. சாலினி என்பவள் வேட்டுவ குலத்தை சார்ந்தவள். சாமியாடி குறி சொல்லும் குணமுடையவள். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் இவர்கள் மூவரும் மதுரையை நோக்கி நடந்து செல்கிறார்கள். போகும் வழியில் ஒரு கோவிலில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அக்கோவிலை வணங்கிவிட்டு செல்வதற்காக மூவரும் கோவிலை அடைகின்றனர். அங்கு சாமியாடி குறி சொல்லி கொண்டிருக்கும் சாலினி கண்ணகியை கண்டதும் இவள் எதிர்காலத்தில் தெய்வமாக போவாள் என குறி சொல்கிறாள். இதன் மூலம் சிலப்பதிகார காப்பியத்தின் இறுதியில் நிகழும் ஒரு நிகழ்வை இளங்கோவடிகள் சாலினி என்னும் மாந்தர் மூலமாக காப்பியத்தின் இடையிலே கூறியிருப்பார். ஆறாவதாக மாதிரி. மாதிரி என்பவள் ஒரு ஆயுர் குலத்தை சார்ந்தவள், வைணவ பெண். கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் ஆகிய மூவரும் மதுரையை நோக்கி நடக்கும் வழியில் எதிரே மாதிரி வருகிறாள். சமண சமய துறவியான கவுந்தியடிகளை கண்டதும் கையெடுத்து கும்பிட்டு வணங்குகிறாள். சமய கால்புணர்ச்சி இல்லாத நிலையை உணர்ந்த கவுந்தியடிகள் மாதிரியிடம் கோவலன், கண்ணகி ஆகிய இருவரும் இன்று இரவு தங்குவதற்கு இடம் தர வேண்டும் என அடைக்கலம் கேட்கிறார். ஆகவே காப்பியத்தில் கோவலன், கண்ணகி ஆகிய இருவருக்கும் அடைக்கலம் தரும் மாந்தராகவே மாதிரி இடம்பெறுகிறார். கடைசியாக ஐயை. ஐயை என்பவள் மாதிரியின் மகள், அதாவது சிறுமி. மாதிரியிடம் கோவலன் சாபக நோன்பு பற்றிய விவரத்தை எடுத்துரைக்கிறான் கவுந்தியடிகள். கோவலன் இவ்விரதத்தில் முழுமையடைய வேண்டுமென்றால் கண்ணகிதான் கோவலனுக்கு உணவு சமைக்க வேண்டும் என்றும் சமையலறையில் சமைப்பதற்கு அனுமதி வேண்டுகிறார்.
அதற்கு மாதரையும் கண்ணகி சமைப்பதற்கு அனுமதி வழங்கி தன் மகளான ஐயையை கண்ணகி சமைப்பதற்கு உதவியாக நிற்கச் சொல்கிறார். ஆகவே காப்பியத்தில் கண்ணகிக்கு உதவி செய்யும் மாந்தராகவே இடம்பெற்றவள் ஐயையாவாள். இக்கட்டுரை மூலம் நாம் அறிவது என்னவென்றால், ஒரு காப்பியத்தின் வெற்றி துணை மாந்தர்கள் கையில்தான் உள்ளது என்று ஆசிரியரின் கருத்து வரவேற்கத்தக்கதாகும். நன்றி, வணக்கம்.